சென்னையில் இன்று பெரும்பாலான இடங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் கடந்த 2 தினமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 10 மணியளவில் நந்தனம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்தது. வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த சென்னை மக்கள் நேற்றும் இன்றும் பெய்த மழையால் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை புறநகர் பகுதியில் அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்த லேசான மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் சோழிங்கநல்லூர் சுற்றுவட்டார பகுதியான காரப்பாக்கம், ஈச்சம்பாக்கம், வெட்டுவாங்கேணி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு லேசான மழை பெய்தது. இதன் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவாடானை தாலுகா, தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக தொண்டி புதிய பேருந்து நிலையம், தெற்கு தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை, காக்காவேரி, சீராப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாரல் மழையும், வெண்ணந்தூர், அத்தனூர், வெள்ளப்பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழையும் பெய்தது. இதனால் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் நெல்லிப்பாளையம் அருகே முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்காததால் மழைநீரும் கழிவுநீரும் கலந்து சாலையில் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நீலகிரியில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் நெல்லிப்பாளையம் அருகே உள்ள பந்தலூர் பஜார் பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழைநீரும் கழிவுநீரும் கலந்து சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கின்றது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியாற்றியில் கழிவுநீர் கால்வாய்களை முறையாக அமைக்காததால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.